Now we are going to see law of demand. இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, அதில் ஈஸியாக கொடுத்துருக்க ஒருத்த பற்றி பார்க்கலாம். ஃபர்கன்சன், த லா ஆஃப் டிமாண்ட் இஸ் தட் த குவான்டிட்டி டிமாண்டட் வேரிஸ் இன்வர்ஸ்லி வித் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா, ப்ரைஸ் அதிகமாகும் போது டிமாண்ட் கம்மியாகிடும், ப்ரைஸ் கம்மியாகும் போது டிமாண்ட் அதிகமாகிடும். இது எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக சொல்கிறது? When price increases, demand will decreases. When price decreases, demand will increases. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட் தட் தர் இஸ் எ ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். ஆப்போசிட் சொல்லலாம், இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம், இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பும் சொல்லலாம். த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ் தட் தர் இஸ் எ இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் ஆர் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். ரெண்டு பேர் கொடுத்த டெஃபினேஷனு ஆல்ஃபர் மார்ஷல் கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு ஃபர்கன்சன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்கன்சன் ரொம்ப ஈஸியாக சின்னதாக இருக்கும், நீங்கள் அந்த டெஃபினேஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.